ஹலோ எவ்ரி ஒன், வியூ மார்ச் 2020 ப்ரீமியம் சீரீஸ் 4K 2020 டிவிஸை லான்ச் பண்ணாங்க. அடுத்து 3 மாதத்தில் வியூ அல்ட்ரா 4K டிவியை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு டிவி பார்க்குறதுக்கு ரொம்ப சிமிலராக இருக்குது. ஸோ இந்த ரெண்டு டிவியும் சைட் பை சைட் கம்பேர் பண்ணி என்ன வித்தியாசம் இருக்குது, என்ன ப்ரைஸ் ரேஞ்சுக்கு விற்கிறாங்க அப்படிங்கிறதுலாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஐ எம் சாம் அண்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக்கி சாம். லெட்ஸ் கம்பேர் இட். ஃபஸ்ட்டு ரெண்டு டிவியை ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கும்போது ரெண்டுமே 4K அல்ட்ரா ஹெச்டி HDR 10 பேனல் இருக்கிற டிவிஸ். ஆண்ட்ராய்டு 9 5ல ரன் ஆகுது. அஃபிஷியல் ஆண்ட்ராய்டு சர்டிஃபைட் டிவிஸ். ரெண்டு டிவிலையும் குவாட் கோர் ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதோட 2 GB ரேம் அண்ட் 16 GB இன்டெல் மெமரி இருக்குது. ரெண்டு டிவியோட பேனல்ஸும் 400 Hz பிரைட்னஸோடு வருது. ஸ்பீக்கர் பார்க்குறப்போ ரெண்டுமே 15+15 30 W அவுட் புட் கொடுக்குற ஸ்பீக்கர்ஸ். டால்பி விஷன், டால்பி ஆடியோ, டிடிஎஸ் அப்படிங்கிற மாதிரி எல்லா சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸும் ரெண்டு டிவிலையும் சிமிலராக இருக்குது. ஸோ ஸ்பெக்ஸில் பொறுத்த வரைக்கும் ரெண்டு டிவிக்கு நடுவில் எந்த மாற்றமும் இல்லை, ஒரே மாதிரி தான் இருக்குது. அடுத்ததாக டிசைன் அண்ட் போர்ட்ஸ் பிளேஸ்மெண்ட். இந்த வீடியோவில் நாங்கள் VU டிவி ப்ரீமியம் 55 இன்ச் அதே மாதிரி அல்ட்ரா டிவியோட 50 இன்ச்சை யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த சைஸ் டிஃப்ரென்ஸ் வச்சு தான் இது அல்ட்ராவா ப்ரீமியாவா அப்படிங்கிறதே கண்டுபிடிக்க முடிகிற அளவுக்கு இருக்குது. இதோட டிசைன் டாப் அண்ட் சைடில் ரொம்ப மினிமலான பெசல், ஸ்க்ரீனை தாண்டி வராத ஸ்க்ரீனோட ஒட்டியே இருக்கிற பீடிங்ஸ், பாட்டமில் இருக்கிற கிரே கலர் பீடிங், அதோட ஸ்டாண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஃப்ரண்டில் சிமிலராக இருக்குது. டிவியோட பேக்கில் பார்க்கும்போது 3 HDMI போர்ட், 2 USB போர்ட் அப்படிங்கிற மாதிரி எல்லா போர்ட்ஸும் சிமிலராக இருக்குது. அதோட போர்ட் பிளேஸ்மெண்ட்டும் டிவிக்கு பின்னாடி இருக்கிற டிசைனும் ரெண்டு டிவிலையும் ஒரே மாதிரி இருக்குது. ஸோ டிசைன் அண்ட் இன்புட் அவுட்புட் போர்ட்டில் பார்க்குறப்போ ரெண்டு டிவி ஒரே மாதிரி தான் இருக்குது. அடுத்ததாக டிவி ஆன் பண்ணும்போது வியூ டிவி ப்ரீமியத்தில் அந்த ப்ரீமியம் டிவியோட போஸ்டர் வருது. வியூ டிவி அல்ட்ராவில் சிம்பிளாக வியூவோட லோகோ இருக்கிற டிசைன் வருது. ரெண்டுமே அஃபிஷியல் ஆண்ட்ராய்ட் டிவி அப்படிங்கிறதுனால பூட்டப் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. அல்ட்ராவை பொறுத்த வரைக்கும் 35-37 செகண்ட்ஸ் தேவைப்படுது. அதுவே ப்ரீமியத்தில் 42-44 செகண்ட்ஸ் தேவைப்படுது. ஸோ டிவி ஆன் பண்ணும்போது பூட்டப்பில் அல்ட்ரா ஃபாஸ்ட்டாக இருக்குது. முன்னவே சொன்ன மாதிரி ரெண்டுமே அஃபிஷியலி ஆண்ட்ராய்ட் சர்டிஃபைட் டிவிஸ். ஆண்ட்ராய்ட் 9 5ல ரன் ஆகுது. ஃப்ரெண்ட்லி இருக்கிற பிக்சர் செட்டிங்ஸ், ஆடியோ செட்டிங்ஸ், இன்டர்ஃபேஸ் இதெல்லாமே ரொம்ப சிமிலராக இருக்குது. நாங்களும் இந்த கம்பேரிசனுக்காக ரெண்டு டிவிலையும் ஆடியோ அண்ட் வீடியோ செட்டிங்ஸை டீஃபால்ட்டாக வச்சுருக்கிறோம். அதே மாதிரி பெஸ்ட் கம்பேரிசன் ரிசல்ட்டுக்காக ரெண்டு டிவியும் நாங்கள் ஒரே வைஃபை நெட்ஒர்க்கில் தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம். டிவி மாதிரியே ஆப்வியஸாக ரெண்டு டிவியோட ரிமோட் கண்ட்ரோலும் பார்க்குறக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது. இந்த ரிமோட்ஸ் வாய்ஸ் எனேபிள்டு ப்ளூடூத் ரிமோட். யூடியூப், நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் ரிமோட், ஹாட்ஸ்டார் மாதிரியான ஸ்ட்ரீமிங் ஆப்ஸையும், கூகுள் அசிஸ்டண்ட்டை வாய்ஸ் மூலம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கான கீஸையும் ரிமோட்லேயே கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த கம்பேரிசன் வீடியோ ஃபுல்லாகவே நாங்கள் சிங்கிள் ரிமோட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்டு டிவியும் December 2019 செக்யூரிட்டி பேச்சில் ரன் ஆகுது. சாஃப்ட்வேர் அண்ட் இன்டர்ஃபேஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டிவிக்கு நடுவில் எந்த மாற்றமும் இல்லை. அடுத்த வீடியோ குவாலிட்டின்னு பார்க்கும்போது 4K வீடியோஸ் யூடியூப்பாக இருக்கட்டும், இல்லாத ஸ்ட்ரீமிங் அப்ளிகேஷனாக இருக்கட்டும், ரெண்டுலேயுமே ஸ்மூத்தாக எந்த ஒரு லேகும் இல்லாமல் ப்ளே ஆகுது. ஸோ இந்த வீடியோவில் பார்க்குறப்ப 50 இன்ச் டிவியில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலிங், ஷார்ப்னஸ் அதிகமாக இருக்கிற காரணம் 4K ரெசல்யூஷன், அதாவது 3840x2160 பிக்சல்ஸ் 50 இன்ச்சுக்குள்ளேயே இருக்குது. அதுவே 55 இன்ச்ங்கிறப்போ சேம் நம்பர் ஆஃப் பிக்சல் கொஞ்சம் ஸ்ட்ரெச் அவுட் ஆகிறதுனால 50 இன்ச்சில் இன்னும் குவாலிட்டி அதிகமாக இருக்கிறதா தெரியுது. இதுவே ரெண்டு டிவிலையும் 4K வீடியோஸை நம்ம தனித்தனியாக பார்க்கும்போது எந்த குவாலிட்டி டிஃப்ரென்ஸும் கண்டுபிடிக்க முடியாது. அடுத்தா ரெண்டு டிவிலையும் ஆடியோ டெஸ்ட் பண்ணிடுவோம். MJ, are you them Spider-Man? No, of course not. I mean, it's kind of obvious. You may not be ready, but this is my responsibility. Saving the world requires sacrifice. Sometimes people die. Oh my God. Sorry, Sean. I'm putting my friends in danger. The world needs the next Iron Man. You want to step up or not? ஸோ நீங்கள் கேட்டப்பே உங்களுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். ரெண்டுலேயுமே ஒரே லெவலான ஆடியோ தான் நாங்கள் வச்சுருந்தோம். ஸ்டில் 55 இன்ச்சில் இன்னும் பெட்டரான ஆடியோ கிடைக்கிறதுக்கான காரணம் பெரிய சைஸ் டிவி அப்படிங்கிறதுனால அதில் ஸ்பீக்கர் பிளேஸ்மெண்ட்டுக்கான இடமும் அதிகமாக இருக்கிறதால 55 இன்ச்சில் இன்னும் பெட்டரான ஆடியோ அவுட்புட் கிடைக்குது. இந்த ஆடியோ அண்ட் வீடியோ குவாலிட்டியும் சைஸ் வேரியண்ட்டாக இருக்கிற டிஃப்ரென்ஸோ தவிர ப்ரீமியம் அல்ட்ரா அப்படிங்கிறனால இருக்கிற டிஃப்ரென்ஸ் கிடையாது. எங்களோட இந்த ரெண்டு டிவிஸோட அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் ரிவியூவோட வீடியோஸோட லிங்க்ஸ் கார்ட்ஸ்லையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்கோம். இந்த VU ப்ரீமியம் அண்ட் அல்ட்ரா 4K டிவிஸ் 4 வேரியண்ட்டில் கிடைக்குது. 43 இன்ச், நம்ம அல்ட்ரா வச்சிருக்கிற 50 இன்ச், நம்ம ப்ரீமியத்தில் வச்சுருக்கிற 55 இன்ச்,
அண்ட் பெரிய சைஸ் ஆனால் 65 இன்ச். வியூ ப்ரீமியம் டிவி ஃப்ளிப்கார்ட்டில் சேல் பண்ணுறாங்க. வியூ அல்ட்ரா 4K டிவிஸை Amazon.in சேல் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இந்த டிவிஸை பார்க்குறக்கும் வாங்குறக்குமான பெஸ்ட் பையிங் லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த ரெண்டு டிவியுமே ஒரு மிரர் காப்பியாக சிமிலராக இருக்குது. சிங்கிள் லைன் வேர்டிக்டாக சொல்லணும்னா இந்த ரெண்டு டிவியுமே இந்த பட்ஜெட் ரேஞ்சில் பெஸ்ட் பையிங் ஆப்ஷன்ஸ். இந்த ரெண்டு டிவியோட ப்ரைஸிங்கையும் டிவி லான்ச் பண்ண பிறந்த இன்ட்ரடியூசரி ப்ரைஸ்லேருந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இந்த ரெண்டு டிவியோட ப்ரைஸும் கிட்டத்தட்ட சிமிலராக இருக்குது. 43 இன்ச் பார்த்தோம்னா 26,000, 50 இன்ச் பார்த்தோம்னா 30,000, 55 இன்ச் 34,000, அதுவே 65 இன்ச் 50,000 சேல் பண்ணுறாங்க. ஸோ இதை நீங்கள் வாங்க போகிறீங்கிற பட்சத்தில் எது ப்ரைஸிங்கில் கம்மியாக இருக்கோ, எது உங்கள் ஏரியாவுக்கு டெலிவரி அவைலபிளோ அதை பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த ரெண்டு டிவி பற்றியோ இல்லை டெக் பற்றியோ உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாங்கள் ரெஸ்பாண்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது புதுசாக டிவி வாங்க போகிறாங்க, இல்லை அவங்க இந்த டிவி பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்கள்ட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு நிஜமாலுமே யூஸ்ஃபுல்லாக இருந்த பட்சத்தில் லைக் பண்ணுங்கள். பபாய்.